இந்த வட்ட வில்லு வட்டத்தின் நீளம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வில்லின் நீளம் சுற்றளவு எவ்வளோ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது எந்த ஒரு வட்டத்தின் சுற்றளவும் எந்த ஒரு வட்டத்தின் சுற்றளவும் 2πr தரப்படும். எந்த ஒரு வட்டத்தின் சுற்றளவும் 2πr தரப்படும். இந்த பை என்றது 22 × 7, ஆறுன்றது 6, அவ்வளோ தான். இது ரெண்டு தான் தெரிய வேண்டியது. பையன்றது 22 × 7, ஆறுன்றது 6. ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு 2πr. இது வந்து கால்வட்டம், அதாவது செங்கோணம் என்று போட்டிருக்கு. அதுவே வட்டத்தின் காவாசி. இது எப்படி தொடர்ந்து நீர்கோளாக இருந்தால் வட்டத்தின் அரைவாசி, அரைவட்டம். இது காவட்டம். ஆகவே 2πr முன்னுக்கு கால் போட்டு முழு வட்டத்தின் சுற்றளவு 2πr, கால் வட்டத்தின் என்ன 2πr முன்னுக்கு கால் போட்டால் சரி. இப்போ இதை நாங்கள் சுருக்கி காண வேண்டியதான். இன்னைக்கு 4 பைக்கு பதிலாக 22 × 7, ஆறுக்கு பதிலாக 7 cm. இதை போட்டோம்னா நமக்குரிய ஆன்சர் வந்து 7 × 7 சுருக்கப்பட்டு 4 சுருக்கினா 11 cm. ஆகவே இந்த பட்ட வில்லின் நீளம் வந்து சுற்றளவு வந்து 11 cm. அவ்வளோ தான். இப்போ தான் வில்லின் நீளம் காண்றது. வட்டத்தின் நீளம் என்றால் சுற்றளவுண்டா 2πr தரப்படும். காவட்டம்ண்டா கால் போட்டு 2πr. அரைவட்டம் உண்டா, அதாவது நீங்கள் அரைவட்டம் உண்டா, அரை போட்டு 2πr. அடுத்த வீடியோவை அரைவட்டத்தை பார்ப்போம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோ வந்து அரைவட்டம். இதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்ப்போம். நன்றி.